இவ்வளவு வீட்டாரங்க எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு போற போட்டுட்டேனா? கீர்த்திக்கு மேக்கப் போடுறதுக்காக நான் அரைக்க பிறக்க ஓடி வந்திருக்கேன். ஆமா கீர்த்தி, எங்க நீங்க என்ன எல்லாரும் மண்டபத்துல தானே இருக்கணும், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணம் வீட்டுல பூவா தான் இருக்கும், இது என்ன எங்க பார்த்தாலும் வேப்பிலையா இருக்கு. சரி, இது என்னவா திருந்துட்டு போட்டு டைம் ஆகுது, கீர்த்திக்கு மேக்கப் போடணும், கீர்த்தி எங்கன்னு சொல்லுங்க. கீர்த்தி தானே வேணும், இந்த பாரு. என்னாச்சு கீர்த்திக்கு? ஐயோ கீர்த்தி, என்ன இது மூஞ்சு ஃபுல்லா இப்படி அம்மா போட்டிருக்கு? கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அதுதான் எங்களுக்கும் தெரியல. சம்பந்தியே வர சொல்றாங்க, அவங்க வந்து கீர்த்தியை பார்த்துட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான், அவங்க என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி நடந்துப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ண, அவங்க வந்துருவாங்க. கீர்த்தி, உனக்கு எப்படி இருக்கு உடம்பு? இன்னைக்கு ஒன்னால ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? நான் இப்ப கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கேன், என்னால முடியும்னு நினைக்கிறேன். அட சம்மந்தி, என்ன நீங்க வர சொன்னீங்கன்னு நான் நீங்க மண்டபத்துக்கு வந்திருப்பீங்க, நாங்க போய் பார்த்தேன். நீங்க இன்னும் மண்டபத்துக்கு கிளம்பலையா? நாங்க மண்டபத்துக்கு கிளம்பிடும், ஆனா சின்ன பிரச்சனை. இல்ல இல்ல, சின்ன பிரச்சனை இல்ல, கொஞ்சம் பெரிய பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஆமா, இது என்ன வீடு ஃபுல்லா வேப்பிலையா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் கொஞ்சம் என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? அது வந்து அது கீர்த்திக்கு. என்ன இழுக்கிறீங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஐயோ என்னாச்சு, சீக்கிரம் சொல்லுங்க, கீர்த்திக்கு என்னாச்சு? அது வந்து கீர்த்திக்கு, கீர்த்திக்கு அம்மா போட்டிருக்கு. ஐயோ, கல்யாணம் பொண்ணுக்கு அம்மா போட்டிருக்கா? அம்மா முதல்ல கீர்த்திங்க, நான் கீர்த்திய பாக்கணும். தோ இங்கதான் இருக்கா. ஐயோ என்ன இது, மூஞ்சு ஃபுல்லா இப்படி இருக்கு. இப்ப கல்யாணம் நடக்குமா நடக்காதா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதுக்குதான் நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் முடிவு. கீர்த்தி, நீ என்னமா சொல்ற, உன்னால ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியுமா? ரொம்ப நேரம்லாம் கூட இருக்கவே, நான் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து நின்றுட்டு நீ அதுக்கப்புறம் உள்ள வந்துடலாம், என்ன சொல்ற? ஆமா கீர்த்தி, உன்ன ரொம்பலாம் கஷ்டப்பட்ட மாட்டோம், சிம்பிளான ட்ரெஸ் போட்டுட்டு நீ வந்து கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் ஒரு ஹாய் பை மட்டும் சொல்லிட்டு வந்துடலாம். எனக்கு ஓகே தான், ஆனா இந்த மூஞ்சோடு எப்படி நான் எல்லாரும் முன்னாடியும் வந்து நிப்பேன்? அதை பத்தி நீ கவலைப்படாத, உன் மூஞ்சில இருக்கிற எதுவுமே தெரியாத மாதிரி நான் சூப்பரா மேக்கப் போட்டு விடுறேன். மேக்கப்பா ஏற்கனவே மூஞ்சி ஃபுல்லா அரிக்குது. கொஞ்ச நேரம் தான் கீர்த்தி, நீ ஒரு 10 மினிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போதும். ஆமா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன், ஒரு 10 மினிட்ஸ் தான். எனக்கும் என்னோட கல்யாணத்தை மிஸ் பண்ண பிடிக்கல, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், நான் மேக்கப் போட்டு வரேன். அப்போ சரி, நான் போய் அங்கே ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குறேன், நீங்கள் ஒன்றும் இப்போ கவலைப்படாதீங்க, நீங்கள் பொறுமையாகவே வாங்க, அங்கே இருக்கிற எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன், கீர்த்தி பத்திரமா கூட்டு வந்துடுங்க. கீர்த்தி நான் போயிட்டு வரேன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறோன்னு நினைக்காத, 5 மினிட்ஸ் மட்டும்தான், நான் அங்கே போய் ஆக வேண்டிய நிறைய வேலையை இருக்கணும். ஏமா, மேக்கப்பு கொஞ்சம் பார்த்து போட்டு விடுமா பிள்ளைக்கு? சரி பாய், நாங்க சீக்கிரம் வந்துடுறோம், கவலைப்படாதீங்க. சரி, அப்போ கல்யாணம் இருக்குது, நான் போய் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் கிளம்புறேன், நீ மேக்கப் போட ஆரம்பி. ஆமா, இப்பயே உனக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சாதான் இது ஃபுல் கவரேஜ், நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும், கொஞ்சம் டைம் ஆகும். நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, அப்படியே பொறுமையா எழுந்து செவத்து பக்கத்துல சாஞ்சி உட்காந்துரு. அவ்வளோதான் அவ்வளோதான், போது போதும், எனக்கு நம்பிக்கை இல்லை, இதுக்கப்புறம் என் ஃபேஸ் என்னால அழகா பார்க்க முடியுமான கல்யாண போட்டோஸ்லாம் அவ்வளோதான். கீர்த்தி நீ கவலையே போடாத, ரொம்ப நல்லா போட்டு விடுவேன். சரி, நான் மேக்கப் பண்ணதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன், நான் வேற எதையாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டேனா தெரியலையே. மேக்கப் ஐட்டோ, ப்ரெஷ்ஷு, இது போதும். சரி கீர்த்தி, நான் மேக்கப்பை ஆரம்பிக்கிறேன். ஐயோ, பேலட் எடுத்தார மறந்துட்டேன், அதுக்கு பதிலாக இந்த வேப்பிலையை யூஸ் பண்ணிப்போ. இது இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக்கும் உன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணால் இருக்கிற எல்லாமே மறைஞ்சு போயிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என்னால் எல்லாத்தையும் மறைக்க முடியுமான்னு தெரியல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். கையில் போட்ட மெஹந்திலாம் கூட இதில் கவர் ஆகிடுமே. அடுத்து இந்த ஃபவுண்டேஷன் போடுவோம், இந்த ஃபவுண்டேஷன் ப்ளஸ் பவுடர், இதுதான் உன்னோட காயம் எல்லாத்தையுமே மறைக்க போகுது. ப்ரெஷ் எல்லாம் இதுக்கு சரி வராது, நான் கையால் அப்ளை பண்ணுறேன், அப்போ தான் ஃபுல்லாக இருக்கும். இங்க பாத்தியா, உன் மூஞ்சில இருந்து எதையுமே காணோம், ஆனா என்ன கொஞ்சம் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. அதுவும் இந்த பவுடர் அப்ளை பண்ணா ரொம்ப அழகா ஃபினிஷிங் ஆன லுக்கு கிடைக்கும். கண்ண முடிக்கோ, அவ்வளோதான், ஃபேஸில் இருக்க மேக்கப் முடிஞ்சது. இன்னும் லிப்ஸ்டிக்கோ ஐலைனர் ஐப்ரோஸ் மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டா போதும். ஆஹா, ஃபேஸில் இருந்து எதையுமே காணோமே. அடுத்து லிப்ஸ்டிக் போட்டுடலாம். இந்த லிப்ஸ்டிக் கலர் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு கீர்த்தி.
எப்படிதான் மேக்கப் போட்டிருக்கான்னு பார்ப்போம். அட மூஞ்சில இருந்த எதையுமே காணோமே ரொம்ப அழகா பண்ணியிருக்கேன். ஆமா உடம்பு மட்டும் ஏன் சேரலி பூசின மாதிரி இருக்கு. அது காஸ்டியூம் போட்டுட்டு தான் சரி பண்ண முடியும். ஆமா கீர்த்தியோட ரிசப்ஷன் ட்ரெஸ் எங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. அதை போட்டதுக்கு அப்புறம் தான் ஃபுல் லுக் கிடைக்கும். என்ன கேட்டேன், நீ மேக்கப் போட்டுட்டேரு, நான் ஃபியூ மினிட்ஸ்ல வந்துடுறேன்.